தமிழகத்தில் அடுத்தடுத்து 4 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றது மிகப்பெரிய விவாதப் பொருளாக உருவெடுத்துள்ளது. அதிலும் முக்கிய புள்ளிகள் சர்வசாதாரணமாக கொல்லப்பட்டதுதான் அதிர்ச்சியே. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. என்ன நடக்கிறது தமிழகத்தில்? தமிழ்நாடா கொலை நாடா என எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏன்? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர். சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவரும் பாஜக நிர்வாகியுமான செல்வகுமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பாஜக கூட்டுறவு பிரிவு சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருந்து வந்த செல்வகுமார் கடந்த சனிக்கிழமை இரவு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி சிவகங்கை மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. அதேபோல கடலூர் திருப்பணம்பாக்கம் பகுதியில் அதிமுக பிரமுகர் பத்மநாபன் என்பவர், திருவட்டாரில் காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் ஜாக்சன், தர்மபுரியில் காதல் விவகாரத்தில் பிரியாணி கடைக்குள் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டது என கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 4 கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன. கடலூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாபன். 43 வயதாகும் இவர் அதிமுக வார்டு செயலாளராக பணியாற்றி வந்தார். நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திருப்பணாம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கோவில் கலை நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு நேற்று காலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த பத்மநாபன் மீது மர்ம கும்பல் காரை மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி பத்மநாபன் கீழே விழுந்துள்ளார். அப்போது காரில் இருந்து இறங்கிய மர்ம கும்பல் பத்மநாபனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. புதுச்சேரி மாநில எல்லை பகுதியான திருப்பணாம்பாக்கத்தில் பத்மநாபன் வெட்டி கொல்லப்பட்டார். முன்விரோதம் காரணமாக அவர் கொல்லப்பட்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் மூவாற்றுமுகம் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி கவுன்சிலரின் கணவர் ஜாக்சன் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு ஜாக்சன் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அவருக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. இதனையடுத்து ஜாக்சன் அருகில் உள்ள தேவாலயம் அருகே சென்றுள்ளார். அப்போது அங்கு 2 பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் ஜாக்சனை சரமாரியாக வெட்டியதுடன் கம்பால் தாக்கியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜாக்சன் அலறவே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்தார். இக்கொலையை தொடர்ந்து பிரியாணி கடையிலும் ஒரு படுகொலை நடந்துள்ளது. தருமபுரி இலக்கியம்பட்டியில் செயல்பட்டு வரும் பிரபல பிரியாணி கடையில் தருமபுரி விஜெட்டி அள்ளி பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிக் என்பவர் மாஸ்டராக வேலை செய்து வந்தார். அவரை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 4 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டார். அந்த சிசிடிவி வெளியாகி நெஞ்சை பதற வைத்தது. இப்படி அடுத்தடுத்து பல படுகொலை சம்பவங்கள் நடந்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் ஆவேசமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அடுத்தடுத்த படுகொலை சம்பவங்களை அடுத்து எதிர்க்கட்சியினர் திமுகவை கடுமையாக விளாசி வருகின்றனர். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுத்துள்ளார். இந்த கொலைகள் எல்லாம் ரவுடிகளுக்குள் இருந்த முன்விரோதத்தால் நடந்தது என்றும், இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகவில்லை என்றும் கூறியுள்ளார். இன்றைய தினம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது, வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனமையானால், சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர, இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்படுகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கொத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான். அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா, முன்பகமை இருக்கிறதா, விரோதம் இருக்கிறதா, அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடிவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.